பாஜகவுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இஸ்லாமிய மக்களை இரண்டாம் ரக குடிமக்களாக தான் பார்க்கிறார்கள். இதற்கு பல உதாரணங்கள் உண்டு. அவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்கள் எடுக்கும் எல்லா நடவடிக்கையுமே இஸ்லாமிய மக்களை மட்டம் தட்ட வேண்டும், அவர்களை ஒதுக்க வேண்டும், அவர்களை இரண்டாம் ரக குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. காஷ்மீரை ஒரு முழு மாநிலமாக இருக்கும் காஷ்மீரை யூனியன் டெரிட்டரியாக குறைத்தார்கள். இந்திய சரித்திரத்திலேயே அந்த மாதிரி நடந்தது கிடையாது. இந்தியாவிலே இருக்கும் எந்த யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் அது முழு மாநிலமாக ஆக வேண்டும் என்று தான் விரும்புகிறார்களே தவிர, ஒரு முழு மாநிலம் தமிழ்நாட்டை போன்ற ஒரு முழு மாநிலமாக இருந்ததை அவர்கள் யூனியன் டெரிட்டரியாக குறைத்தார்கள். அதற்கு காரணம், இந்தியாவிலேயே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இருக்கின்ற ஒரே மாநிலம் ஜம்மு காஷ்மீர் என்பதற்காக தான். அதுக்கப்புறம் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்றா பாப்ரி மஸ்ஜித் விஷயத்தை நீங்கள் பாருங்கள். பாப்ரி மஸ்ஜித்தை இடித்து அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டுகிறார்கள். அந்த பாப்ரி மஸ்ஜிதை இடித்ததற்கு யாருமே பொறுப்பில்லை என்ற அளவுக்கு ஒரு தீர்ப்பும் வந்துவிட்டது. இதுவும் ஒரு வகையில் இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்துவது தான். இப்பொழுது லவ் ஜிஹாத் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் அந்த சட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இது வாழ்க்கையிலே யார் யார் வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தினர் யாரையாவது ஒரு அந்த மதத்தை சாராதவரை திருமணம் செய்து கொண்டால் உடனே நீ அவர்களை வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்கிறதற்கு இது ஒரு முயற்சி என்று சொல்லி அவரை கைது செய்கிறார்கள். இரண்டு பேர் விரும்பி திருமணம் செய்து கொள்ளும் தருணத்தில் கூட இத்தகைய கைதுகள் நடைபெறுகின்றன. பாஜக தமிழ் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இருக்கும் அரசாங்கங்கள் கூட இதை செய்யப்போகிறேன், இந்த சட்டத்தை அமல்படுத்தப் போகிறேன் என்று கூறுகிறார்கள். இது இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, மனிதநேயத்துக்கு விரோதமானது. இட் இஸ் அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அண்ட் சாய்ஸ். அதுக்கப்புறம் பசு பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வேண்டுமென்றே அதன் மூலமாக குறிப்பாக கசாப்பு தொழிலில் ஈடுபவர்கள் மீது அதை பாய்க்க வச்சு அவர்களை அச்சுறுத்துகின்றார்கள். இப்பொழுது சிஏஏ என்ஆர்சியை முதல்ல கொண்டு வந்தார்கள், அதை இப்பொழுது அமல்படுத்தாமல் வைத்திருக்கிறார்கள். ஏனால் பெங்காலில் அந்த தேர்தல் முடிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் பின்னர் அதையும் அமல்படுத்தி இஸ்லாமிய மக்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்காக அவர்கள் முயற்சி எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள். ஆனால் எல்லா தருணத்திலும் இஸ்லாமிய மக்களுக்கு விரோதமான அரசியல் கட்சி தான் பாஜக. அதே போல் கிறிஸ்துவ மக்களுக்கும் அவர்களுடைய தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி வரக்கூடாது என்பதற்காக பல முட்டுக்கட்டுகளை போடுகிறார். அதனால் திரு முருகன் அவர்கள் எந்த ஒரு விவரத்தையும் சொல்லாமல் மேலோட்டமாக சொல்வது மிகப்பெரிய பொய். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிரந்தர தீர்வு வந்து பாஜக அரசாங்கத்துடைய ஆணவம் குறையும் பொழுது தான் நிரந்தர தீர்வு வரும், தீர்வு வரும். அந்த ஆணவம் இருக்கும் வரை நிரந்தர தீர்வே வராது. ஏனால் ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்றால் அந்த சட்டம் யாரை பாதிக்கின்றது என்பதை முதல்ல பார்த்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோட ஒரு கன்சல்டேஷன் நடத்தி ஒரு ஆலோசனை நடத்தி தான் சட்டம் கொண்டு வருவாங்க. ஆனால் இவங்க எந்த விதமான ஆலோசனையும் யாரோடையும் நடத்துறது கிடையாது. ஏன்னா இவங்க பாராளுமன்றத்தில் 303 உறுப்பினர்கள் இருப்பதால் இவர்கள் நாளை காலையிலேயே காக்கா வெள்ளன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் கூட அதை நிறைவேற்ற முடியும். அந்த ஆணவத்தில் அவர்கள் செயல்படி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஆணவம் குறையும் வரை என்னை பொறுத்தவரை இதற்கு தீர்வு வரவே வராது. உண்மைதான், அது உண்மைதான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்திலிருந்து நான் இன்னும் நிலையோடு தான் அந்த கருத்து அந்த நிலையில் தான் நான் இன்னும் இருக்கிறேன். ஒரு மாநில அளவில் பொறுப்பாளர்களை போடும் பொழுது குறைஞ்ச அளவில் பொறுப்பாளர்களை போட்டு அவர்கள் கையில் அதிகாரம் கொடுத்துருக்க வேண்டும். இப்பொழுது 32 துணைத் தலைவர்கள், 57 பொதுச் செயலாளர், 104 செயலாளர்களை நியமித்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜம்போ கமிட்டியால் எந்த ஒரு பயனும் இருக்காது. இந்த ஜம்போ கமிட்டி கூடி அவர்களோடு ஆலோசனை செய்து அவர்கள் யாருக்கும் அதிகாரம் இருக்காது. அந்த நிலைப்பாட்டிலிருந்து எனக்கு எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, எங்களுக்கு எங்களுடைய கூட்டணியின் தலைமையில் இருக்கும் கட்சிக்கு மாநில அளவில் 32 நிர்வாகிகள் தான் இருக்கிறார்கள். 32, அதில் 21 பேர் வந்து உயர்மட்ட குழு. நிர்வாகின்னு பார்த்தா 11 பேர் தான், தலைவரிலிருந்து ஸ்போக்ஸ்மேன் வரைக்கும் செய்தி தொடர்பாளர் வரைக்கும் 11 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி 194 பேருக்கு நிர்வாகிகள் போட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜம்போ கமிட்டியால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதில் வந்து விட்டு போட்டவங்க நிறைய பேருக்கு தான் வருத்தம் தான் அதை அளிக்குமே தவிர இது எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்காது. இந்த கமிட்டி கூடி ஒரு முடிவெடுத்து இதில் யாருக்கும் அதிகாரமும் இருக்காது. அப்ராம் லிங்கனோட நிறுத்திக்கிட்டாரு. ஜார்ஜ் வாஷிங்டன், வின்ஸ்டன் சர்ச்சில், ஜூலியஸ் சீசர், அலெக்சாண்டர்,
நெப்போலியன் இதெல்லாம் இந்த அடைமொழியெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்த அடுத்த அடுத்ததோட பேசும்போது. சட்டமன்ற தேர்தலோட திமுக கூட்டணிக்கு எப்படி அமோக வெற்றி பெற போகிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி பாராளுமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றோமோ அதே போல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றி பெற போகிறோம்.